மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. மறந்துருங்க. இந்த தகுதி உங்களை வேற ஒரு நல்ல பொண்ணு கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும். ஏ ஷாலினி இருக்கும் போது எனக்கு எதுக்கு வேற பொண்ணு? அவதான் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளே. அவ வேண்டான்னு சொன்னது வேலை விட்டு இல்லாத அர்ஜுன், இப்ப பிசினஸ் மேன் அர்ஜுன். இருக்கலாம் ப்ரோ, இருந்தாலும் உங்களை வேண்டான்னு சொன்ன முன்னால நீங்க இன்னொரு பொண்ணோட, அவளை விட அழகான பொண்ணோட வாழ்ந்து காட்டுறது தான் ப்ரோ கரெக்ட். அவளை நான் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்லை ப்ரோ. அவ கூட வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குதான் நீ வழி காட்டியிருக்க. போச்சுடா, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டனா கிழிஞ்சது. ப்ரோ, எனக்காக நீ ஃபீல் பண்ணாத. அவ இந்த தடவை என்னை ரிஜெக்ட் பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன். இன்விடேஷன் கூட ரெடி பண்ணிட்டேன். இதோட அவன் வீட்டுக்கு போய் நான் மாறிட்டேன், பொறுப்பானவனா மாறிட்டேன்னு சொல்லி தைரியமா என் மாமன் கிட்ட பொண்ணு கேட்பேன். ப்ரோ, எல்லாத்துக்குமே இப்படி அவசரப்படாதீங்க ப்ரோ, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல ராஜேஷ், நான் பொறுப்பா மாறிட்டேன்னு தெரிஞ்சாலே என் மாமா மனசை மாத்திப்பாரு. அதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். இப்ப அங்கதான் போறேன், நீ கூட வரியா? இல்ல ப்ரோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, நீ கிளம்பு, நான் போயிட்டு சந்தோஷமான விஷயத்தோட கால் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே, வரேன் ப்ரோ. பாய் பாய். என்னடி பாட்டி நோட்டி இருந்த பாட்டி வந்து என்னடி பண்ணுவாங்க? என்ன பிரியா, அம்மா தானே அடிச்சாங்க? அம்மா அடிச்சா வலிக்காதா? வலிக்கும், ஆனா அப்படி சொன்ன உடனே நம்ம அழுகையை நிறுத்திடணும். நானும் அப்படிதான் பண்ணுவேன். இந்தடி பாட்டி, அம்மா அடிச்சிட்டாங்க. ஏண்டி குழந்தைய அழ வைக்கிற? இவளுக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுமா, அதான் உன் மண்டையிலேயே வச்சேன். ஏமா, குழந்தை ஏமா அதற்ற, அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு என்ன தெரியாதுன்னு கேளுங்கப்பா, குட்டி பிசாசு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கா. பாவம், நம்ம ஐஸ்வர்யாவ பார்த்து டப்பா முக்குன்னு சொல்றான். பிரியா குட்டி, சொன்னீங்களா அப்படி? ஆமா பாருங்கப்பா, உண்மைய ஒத்துக்கிற பாத்தியா, அவள போய் எவ்வளவு தங்கமான குழந்தை. இத பாரு, நீ வா, தாத்தா உனக்கு வேர்க்கல வாங்கி தரேன். என்ன வா ஐயா? அம்மா அந்த காஃபி இல்ல, வேணாம், நான் வந்தே குடிச்சுக்கிறேன். நீ வாமா பிரியா, வா. அம்மா பாத்தியம்மா, கடலை வாங்கி கொடுக்கறேன்னு எப்படி அழகிய நிப்பாட்டிட்டான்னு அவன் ரொம்ப கேடிமா. விடுறி குழந்தைய போய் திட்டிக்கிட்டு, இப்படி எல்லாம் இல்லைன்னு வை, உலகத்துல பொழைக்கவே முடியாது. என்னாச்சு? நம்ம அம்மா கிட்ட பேசணும். அது
அதுக்கு எதுக்கடி அழற? அழுதாதானே நீ போன் பண்ணி கொடுப்ப. பிரியா அழுதப்போ அப்பா கடல வாங்கி தரேன்னு சொன்னார்ல, நீ எனக்கு போன் போட்டு கொடு, இல்ல நான் அழுவேன். வாய் மூடு, அழுகே நிப்பாட்டு, போனை போட்டு தர. அக்கா அக்கா அக்கா, எனக்கு மூக்குல அடிபட்டிருக்கே, பரவாயில்லையா? ஏண்டி, நான் என்ன வீடியோ கால பண்ண போறேன், வாய்ஸ் கால் தானே பண்ண போறேன். சரி சரி அக்கா 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 அக்கா. என்னடி என் குரல் ஒன்றும் கேட்கறதுக்கு வித்தியாசமா இல்லல்ல? ஏய், மூக்குல பிளாஸ்டரி போட்டதுக்கு வாயில போட்டிருக்கலாண்டி. கரெக்டா சொன்ன. ஏய், இப்போ நான் ஃபோன் பண்ணட்டுமா வேண்டாமா? போகா, நீ எப்ப பதில திட்டிட்டே இருக்க. சரி, ஃபோன் பண்ணி தரேன் இரு. சொல்லுங்க. நீ அண்ணி இல்ல ஐஷு. சொல்லு ஐஷு. என்ன சொல்றது? ஏதாவது பேசுடி. என்ன ஐஸ், போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? ஒரு டவுட். என்ன டவுட்? நான் 10th இந்த வருஷம் எழுதுறல்ல. நான் பிளஸ் டூ படிக்கும் போது 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா மாமா. சரி, உன் டவுட் என்ன? அது மறந்து போச்சு. ஐசு, எனக்கு டைம் இல்ல, நீ யோசிச்சு எனக்கு ஃபோன் பண்ண. பாய். மாமா ஃபோனை கட் பண்ணிச்சு. ஐயோ, எதுக்குடி சொதப்புற? இதுக்குதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணியே தரதில்ல. ஆள பார், போன கொடு. போக்கா. மாமா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நல்லா யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணு, நான் பேசுறேன்னு சொன்னாரு. நான் யோசிச்சுட்டு சொல்றேன், நீ அப்ப ஃபோன் பண்ணி கொடு. சரி சரி, போ. தேங்க்ஸ் கா. ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு இன்னோட 3-4 நாளாவதுப்பா. எல்லாருக்கும் நம்ம மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சுப்பா. பண தேவை இல்லாதவங்க கூட கொடுத்த பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பேங்க்ல லோன் கிடைக்க வாய்ப்பு இல்ல. என்ன பண்ணலாம் அப்பா? நம்ம பிசினஸ்ல வருஷத்துக்கு 6 கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கோம்பா. அது நல்லா ஓடிட்டு இருக்கும் போது அதான் அப்பா, திரும்ப எந்திரிக்க முடியாதப்பா. எல்லா பிரச்சனையும் முடியணும்னா கையில 2 கோடி ரூபாய் வேண்டாம் அப்பா. அந்த அமௌண்ட் கிடைக்கலனா ஃபேக்டரி இழுத்து மூடிட்டு எல்லாரையும் செட்டில் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துடுவோம். இழுத்து மூடுறது முடிவு பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு செட்டில் பண்ணும்? கோர்ட்டு கேஸ் அலைய விடலாம்ப்பா. தப்பா அஸ்வின், அது தொழில் தர்மம் இல்ல. அப்பா, நம்ம கிடைக்க வேண்டிய பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி தராம இழுத்து அடிக்கும். பேச்சுவார்த்தை நடத்தி டைம் கேட்போம், ஆனா அதை மதிக்காம யூனியன் லீடர் ஸ்ட்ரைக் பண்ணுவான். ஆனா நாம மட்டும் தொழில் தர்மத்தோட இருக்கணும். இது என்ன பஞ்சாயம்? எல்லாரும் சரியா இருந்தா தான் நானும் சரியா இருப்பேன்னு சொல்றவன் சரியா இருக்கிற இடத்துலயும் தப்பா தான் நடந்துக்குவான். கஷ்டத்துல ஒருத்தர் எப்படி இருக்கானோ அதுதான் அவனுடைய உண்மையான குணம். என் குணத்தை மாத்த முயற்சி பண்ணாத. பா, நம்ம யாருக்கெல்லாம் பணம் தரணுமோ அவங்களாம் இப்ப நம்மளை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு யாரெல்லாம் பணம் தரணுமோ அவங்களாம் நம்மளை கண்டா ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க தெரியாதவங்க ரொம்ப நாள் இதுலேயும் தங்க முடியாதுப்பா. அப்பா, நாம் மாறணுமா வேணாமான் நீங்கள் தான்ப்பா முடிவு பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் நாம் நிமிரவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாடா. அப்படின்னு சொல்லப்பா. நீங்கள் தானேப்பா முதல்ல ஆரம்பிச்சிங்க. கையில் ஒன்றுமே இல்லாமல் இந்த சென்னைக்கு வந்தோண்டானா? இதை விட மோசமான சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டா. ஆனால் எப்பவுமே தேங்கினதில்லை. உள்ள வரலாமா? வாடா. என்ன, 3 பேர் ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்கார். என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்? நேர்ல வந்தா வரவேற்பு எல்லாம் பலமா தான் இருக்கு, ஆனா போன் பண்ணாதான் எடுக்கவே மாட்டேன்ற. பேப்பர்ல இந்த ஸ்ட்ரைக் நியூஸ் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட போன் கால்ரா, அதான் எந்த ஃபோனையும் அட்டன் பண்ணுறதே இல்லை. நான் தான் அன்னைக்கே கேட்டேனே, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் என் பசங்கடா.
இவன் மூத்தவன் விஜய் பாஸ்கர், அவன் சின்னவன் அஸ்வின். வணக்கம் சார். ஹாய். இவன் என்னுடைய பாலிய சிநேகிதன், பேரு சிவகுமார். அப்பா நாங்கள் பார்த்ததே இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுத்திட்டு இருந்தோம். எனக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆச்சு, அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆச்சு. மொத்த பிசினஸையும் நான் பார்க்க வேண்டியதாச்சு. பையன் சுத்தமா இந்த பக்கம் வரதே கிடையாது. அப்புறம் எங்கேருந்து நேரில் பேசிக்கிறது? டேய், நம்ம கதையெல்லாம் சொல்லி அவனுங்களை போர் அடிக்காத. அதை விடுறா, ஸ்ட்ரைக் மேட்டர் என்னாச்சு? அது எதுக்கு உனக்கு? நீ என்ன சாப்பிட்ற? டீ, காஃபி, கூல்ட்ரிங்க் ஏதாவது? அதெல்லாம் இருக்கட்டும்டா, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. 2 கோடி ரூபா இல்லாம இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. அவ்வளோ பணத்துக்கு என்னடா பண்ண போற? அதை பத்தி தான் இப்ப நாங்க பேசிட்டு இருந்தோம். நான் வேணா ஏற்பாடு பண்ணட்டுமா? சிவகுமார், என் பிரச்சனையில நீ தலையிடாத. அப்போ பார்த்துட்டு பேசாம போ சொல்றியா? டேய், எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி கிடையாதுடா. யாரும் என்ன நம்பி பணம் தர மாட்டாங்க. டேய், என்ன நம்பி தருவாங்கடா? நான் வாங்கி தரேன், நீ கரெக்டா திருப்பி கட்டிட்டா போறோம். அதுவும் 1 வருஷத்துக்கு என்னால கட்ட முடியாது. 1 வருஷம் தானடா, நான் கட்டிட்டு போறேன். டேய், விளையாடாத மோகன். நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தாண்டா வரேன். நீ வரியா இல்ல உன் பசங்களை கூட்டிட்டு போய் நான் வாங்கி கொடுக்கட்டுமா? இல்லப்பா, நான் உனக்கு எதுவுமே செஞ்சது இல்லையே. டேய், நீ செஞ்ச உதவி உனக்கே ஞாபகம் இல்லடா. நான் இதை விட மோசமான சூழ்நிலையில இருந்தப்பெல்லாம் நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. அந்த கடனை நான் திருப்பி தரேன்னு வச்சுக்கோயே. தம்பி, உங்க அப்பா பணத்தோட நிச்சயமா வருவாரு. மத்த விஷயங்களை நீங்க பாருங்க. வாடா போலாம். ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நம்பிக்கையோட இருக்கு. சரிங்கப்பா, சரி போலாமடா. வாடா போலாம். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஏப்பா இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படியே ஏதாவது பண்ணும்ல? ஷாலினி தான் வேணும்னு கோட்டி ஒத்த காலில் நிற்கிறான். அப்போ அவளை தூக்குற வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லையா? ஹலோ, நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன் சார். ஆ, பார்த்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்படியே லெஃப்டில் திரும்பு. இதோ வரேன் சார். அப்படி பார்க்காதீங்க, பார்ட்டி கேர்ள்ஸ் வேணும்னு ஒரு ஆர்டரு. அதான்ப்பா, இந்த கல்யாணத்தில் ரிசப்ஷனில் இந்த சந்தனம் கொடுக்கறதுக்கு, பன்னீர் தெளிக்கிறதுக்கு, வரவேற்புல முன்னாடி சாரி கட்டி நிற்கிறதுக்கு, அந்த மாதிரி அப்பப்போ ஆர்டர் வரும், அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். கம்மியான காசு தான், என்ன பண்ணுறது, பொழப்பு தாளம் போடுதில்ல. ஹாய். வாமாயா. பார்ட்டியா ரிசப்ஷனா? ரெண்டு பேர் வேணும். மும்பையிலேருந்து வர கார்ப்பரேட் கம்பெனி மேனேஜர் 2 பேருக்கு கம்பெனி கொடுக்கணும். அவங்க கூட பார்ட்டி அட்டன் பண்ணணும். அப்போ இன்னொருத்தி வேணுமா? ரெண்டு பேர் வேணும்னு தான் ஃபோன்லேயே சொன்னானே. அவள் காலேஜ் போயிருக்கா, ஃபோட்டோ காட்டுறேன். உங்களுக்கு ஓகேன்னா நான் கூப்பிட்டு வரேன். வரும்போதே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. சாரி சார். சரி, காட்டு சார். இந்த பொண்ணு வருமா? இவ வரமாட்டா சார், ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடுவா. ஹாஸ்டல்ல ஏன் ரூம்மேட் தான். ஹே, 1 நிமிஷம், அந்த போட்டோ காட்டு. இது இவளும் வரமாட்டா சார், இவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன். இவ பார்ட்டி கலா போகணும்னு அவசியம் இல்லை. இது உன் ஃப்ரெண்டா? என் காலேஜ் தான். 1 நிமிஷம் கொடு. ஏப்பா இது கொஞ்சம் பாரு. இந்த பொண்ணு உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்படியெல்லாம் இல்லையே. அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் என்ன சொல்றாரு? இவளை நம்பலாமா? நான் உங்களை நம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யார் சார் இவரு? நான் உன்ன கூப்பிட்டதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. இது தனி டீல். என்ன பண்ணணும்? இந்த பொண்ணை கடத்தணும். என்ன யோசிக்கிற? உனக்கு ரொம்ப சின்ன வேலை தான் சார். மாட்டிக்கிட்டா என் லைஃபே போயிடும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ரொம்ப சின்ன வேலை தான். 20,000 ரூபாய் தரேன். யோசிச்சு சொல்றேன். 25?
என்ன செய்யணும், எப்ப செய்யணும், என்ன செய்யணுங்கிறத ராம சொல்லுவோம். பார்ட்டிக்கு இந்த கால் ஓகேல? ஓகே, அதெல்லாம் ஓகே. ஈவினிங் சிட்டி சென்டர்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம், நீங்க அங்க வந்துட்டு கால் பண்ணுங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ஆமா, இவளை நம்பி எப்படி அந்த பொறுப்பை கொடுக்குற? என் மனசுல அவ செய்வான்னு பட்டுச்சுடா. அவ கண்ணில் பேராசை தெரிஞ்சது. பணத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவ பலி ஆயிடுவா. ஓ, இவளை வச்சு சாலினி கடத்தலாம் பிளான் பண்ற? என் மனசுல வேற ஒரு பிளான் இருக்குடா. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும், கிளம்பு. சொல்லு. நீ தான் சொல்லணும். உங்க அப்பா கிட்ட எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு சொல்லிட்டியா? பேச நேரம் கிடைக்கல. நீ பேசுறதுக்குள்ள உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் அடிச்சுக்கிட்டு நிக்க போறாங்க. அப்புறம் நம்ம காதல் கத்திரிக்காலாம் காத்தோட போக வேண்டியதுதான். சரி, நான் இப்பவே போய் பேசுறேன். நாளைக்கு வந்து மறுபடியும் டைம் கிடைக்கலன்னு சொன்ன கொன்னுருவேன். என்ன இப்படி மிரட்டுற? நான் மட்டும் எங்க அப்பாட்ட பேசணுமா? நீ பேச மாட்டியா? நானும் பேசதான் போறேன். எங்க அப்பாவும் எலெக்ஷன்ல நிக்காம இருக்கிறதா நல்லது. ரெண்டு குடும்பத்துக்கும் எதெல்லாம் பிரச்சனையா வருமோ அதை எல்லாம் ஸ்டாப் பண்ணுவோம். போனை வச்சுட்டு முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் பேசு. சரி, பேசுறேன். பாய். யூனியன் லீடர திரும்ப கூப்பிட்டு பேசி பார்த்தேன். அவன் எதுவுமே கேட்கிற மாதிரி தெரியலடா. அது யோகேஸ்வரன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. திரும்ப திரும்ப பேசி ஒண்ணும் ஆக போறதில்லப்பா. இப்ப பிரச்சனை ஆளுங்க இல்லடா, பணம். இதுக்கு நடுவுல நம்ம அசோசியேஷன் எலெக்ஷன் வேற வருது. என்னங்க அம்மா, இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் சூப்பர். மாமா, அது முருங்கைக்காய் இல்ல மாமா, வெண்டைக்காய். அப்படியே சொன்னோம். சாப்பிடும் போது சாப்பாட்டுல இருக்கணும் கவனம், அப்பதான் வித்தியாசம் தெரியும். எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க சொல்றோம்மா, அதுக்குதான் அவர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கே மாமா யோசிக்கிறீங்க, நிக்க வேண்டிதானே? வேண்டாமே. என்ன வேணாம்? ஆபீஸ்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கும் போது அசோசியேஷன்ல வேற நின்னு தேவை இல்லாம அந்த பிரஷரையும் தூக்கி தலையில போட்டுக்க வேணாமே. கரெக்ட். அப்பா, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நம்ம எலெக்ஷன்ல நிக்க வேணாம், நம்ம நிம்மதி போயிடும். ஏய், நீ சம்பந்தமே இல்லாம உள்ள வராத. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இந்த தடவை அப்பா எலெக்ஷன்ல நிக்கணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சு என்னப்பா பண்ண போறீங்க? 3 வருஷமா தலைவரா இருந்திருக்கீங்க, நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கீங்க. போதும்ப்பா, இனிமே நம்ம பிசினஸ பாப்போம். இந்த வீட்டுல மாமாவை தவிர 2 பேர் இருக்காங்க, பிசினஸ் அவங்க பாத்துக்குவாங்க. ஆமா ஷாலினி, இந்த தடவை அப்பா எலெக்ஷன்ல நின்றுதான் ஆகணும். இது அவரோட கௌரவ பிரச்சனை. கௌரவம், அந்தஸ்து, தகுதி இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நிறைய பேர் நடுத்தருவல் வந்து நிக்கறாங்க. ஆமாங்க, ராஜேஷ் சொல்றதுதான் சரி. நம்ம வீட்லயே ஏகப்பட்ட வேலை இருக்கு. 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை பண்ணணும் ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு. அத பத்தி ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஏங்க, யோசிச்சு பார்த்தா இந்த பதவியால நமக்கு எந்த லாபமும் இல்ல. நேர்மையா இருந்தாலே தேவையில்லாத வம்புதான். பேசாம நம்ம பிசினஸ், நம்ம குடும்பம் இருங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. இத முதல்ல உன் பசங்க கிட்ட சொல்லு. நான் எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். இவங்க 2 பேருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களா? அதை சுமக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். மோகன்குமாருக்கு அந்த திறமை இருக்கு. என்னால முடியாதுப்பா. சும்மா அந்த ஆளை பாராட்டதில்லைப்பா. செய்யறதெல்லாம் ஃப்ராடுத்தனம். அவர் ஃப்ராடாவே இருந்துட்டு போட்டோம்னா அப்பா இந்த தடவை நம்ம எலெக்ஷன்ல நிக்க வேணாம்ப்பா. அம்மா சொல்லுமா? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, எனக்கு உன் கல்யாணம் முடிஞ்சாலே போதும். ராஜேஷ், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன். என்ன சொல்ற? நான் சொல்றதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். எங்க அப்பா அசோசியேஷன் தலைவர்ன்றதை விட அவர் நிம்மதியா இருக்கணும், அதான் எனக்கு சந்தோஷம்.
உனக்கு என்ன, மாமா நிம்மதியா இருக்கணும் அவ்வளவுதானே? இவங்க ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க. அப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சு அசோசியேஷன் வேலை மட்டும் பாத்துக்கிட்டோம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்ப சொன்னியே அது கரெக்ட். அப்பாவை பதவியில வச்சுக்கிட்டு பொறுப்பை நீங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அவரும் எவ்வளவு நாள் தாண்டா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீங்க ஏய் ராத்திரி நேரத்துல விளையாடிக்கிட்டு போய் படுங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போங்க. சரி பாட்டி, பை, குட் நைட். குட் நைட் செல்லங்களா. என்னப்பா பதிலே சொல்லாம இருக்கீங்க? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? உங்க அம்மா சொல்ற மாதிரி 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொண்ணு பார்க்க சொல்லட்டுமாப்பா? ஷாலினி, இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கல, போதுமா? அப்பா என்னப்பா? குட் நைட்மா. கொஞ்சம் இரு, நான் பால் எடுத்துட்டு வரேன். தாத்தா, தாத்தா, கேம் ஆன் பண்ணிட்டாங்க. சரிமா. ஏய், இங்க குடு, கேம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் ஹோம்வொர்க் பண்ணு, போ. போன்னு சொல்றேன்ல. மாமா, இதெல்லாம் போய் எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு? இந்தாங்க, நல்ல பொண்ணா பார்த்து அவர் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாரு. அத்த, நம்ம பொண்ணு பாத்துருவோம் அத்த. உன்னாலதான் அப்பா எலெக்ஷன் நிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு. விடுண, அவர் நிக்கலன்னு சொன்னா விட்டுருவோமா? அவர் எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அவர் இந்த தடவை கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு.